விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது. அமளிகளை நேற்று பார்த்தோம். பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருந்தார். அது தமிழக மக்களுக்கு உண்மை நிலையை சில விஷயங்களுக்காக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் உங்களிடம் கேட்டிருந்தோம். வந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை மறுபடியும் பதிவு செய்கிறோம். உங்களுக்கு தெரிய, முக்கியமான பிரச்சனை என்பது நம்முடைய நாட்டிலே சில அரசியல் தலைவர்கள், சில முக்கியமான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்கிறது அரசு என்று பாராளுமன்றத்திலே நம்முடைய காங்கிரஸ் கட்சியும் துணை கட்சிகளும் வேறு அரசியல் கட்சிகளும் தேவையில்லாத ஒரு சர்ச்சனையை எடுத்து வைத்தார்கள். இதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய கடமை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை என்பது வாட்ஸ்ஆப்பிலே பெகசஸ் என்கின்ற சாப்ட்வேர், இஸ்ரேலி கம்பெனி என்எஸ்ஓ என்கின்ற ஒரு கம்பெனியுடைய சாப்ட்வேர் பெகசஸ், அதை வந்து இல்லீகலாக ஒருவருடைய மொபைல் போன்ல வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா மொபைல் போன்ல அந்த பெகசஸ் சாப்ட்வேர் உட்கார்ந்துக்கும். அதன் மூலமாக நீங்க என்னென்ன பேசுறீங்களோ உங்களுடைய மைக்ரோபோன் கேமராவை ஆன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சர்ச்சை. இதை ஆரம்பித்தது யார் என்றால் அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் என்கின்ற ஒரு என்ஜிஓ, அவங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் அவங்க ஆரம்பிச்சு கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் வந்து ஒரு ஆங்கில இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு பத்திரிகையை வந்து செய்தியாக வெளியிட்டாங்க. இது வந்து அம்னிஸ்டி அவர்கள் வந்து உலகத்தில் இருக்கிற 4 பத்திரிகை நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து வெளியிட்டாங்க. அதுல குறிப்பா இந்தியாவில் வந்து சில பேர்த்துடைய நம்பர் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதுல வந்து நம்முடைய பிஜேபி கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்களுடைய நம்பர் அதுல இருக்கு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நம்பர் அங்க இருக்கு, சில சமுதாய தலைவர்கள் நம்பர் அங்க இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இதை வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் முன்னாள் ஐடி மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் ஜி அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசை பொறுத்தவரை இந்த வேலையில் எப்போதுமே மத்திய அரசு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடாது. உங்களுக்கு தெரியும், 2013 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது யுபிஏ 2வது ஆட்சியிலே ஒரு ஆர்டிஐ குவைரி, ஒரு ஆர்டிஐ மூலமாக எத்தனை பேர்த்துடைய மொபைல் போனை இமெயில இந்தியாவில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க 9000 போன்களுக்கு மேல, 9000 போன்களுக்கு மேல நாங்க படிக்கிறோம், 500 இமெயிலுக்கு மேல நாங்க படிக்கிறோம் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லுச்சு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து ஆர்டிஐலேயே வந்து ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மனிதரை போய் நாம் படிக்கிறோம், எவ்வளவு விஷயம் இல்லீகல் எவ்வளவு லீகல், அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க. டெலிகிராஃப் ஆக்ட் படி செக்ஷன் 5 என்பது லீகல் முறையில் ஒருத்தவங்களுடைய போனை ஒட்டு கேட்கறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. தமிழக அரசு பண்றாங்க, எல்லா அரசுமே லீகல் முறையில் பண்றாங்க, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஹோம் செக்ரட்டரி ஹைகோர்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க. நம்முடைய அரசை பொறுத்தவரை இல்லீகலாக யாருடைய போனையும் ஒட்டு கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் நம்முடைய கட்சிக்கு கிடையாது, நம்முடைய அரசுக்கு கிடையாது. அதுவும் குறிப்பாக பெகசஸ் நிறுவனமே எந்தெந்த நாடுகளுக்கு சாப்ட்வேரை வித்திருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க, இந்தியாவை பத்தி அவங்க சொல்லல. 45 நாடுகளுக்கு வந்து குறிப்பாக யூரோப்பியன் நேஷன்ஸ், அமெரிக்கன் நேஷன்ஸ், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கு தான் லைசன்ஸ் போயிருக்குன்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இந்திய நாட்டில் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கிருந்து சொல்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எதற்காக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து நம்முடைய மிக முக்கியமான ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இதை வந்து அனுப்பணும், அது என்ன ஒரு காரணம்? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியா விட்டு போனாங்க, எதுக்கு இந்தியா விட்டு போனாங்க? அவர்கள் இந்தியாவில் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு எங்கே இருந்து பணம் வந்தது, அந்த பணத்தை வந்து அக்கௌண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து நான் இல்ல இந்தியாவில இருக்க மாட்டேன், வெளியே போன ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு. அந்த அமைப்பு வந்து இந்தியாவை மட்டும் டார்கெட் செஞ்சு இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்பி, குறிப்பாக அந்த ஆன்லைன் இணையதள மீடியா அவங்கள பத்தி தெரியும், தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாஜக கட்சியும் கிரிட்டிசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓபனாகவே, பல டைம் வந்து முகாந்திரம் இல்லாமல் அவர்களுடன் சேர்ந்து லீக் பண்றதுல என்ன அவசியம்? கடைசியா நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல ஒருத்தரோட நம்பர் இருக்கு அப்படிங்கறக்காக அந்த நம்பர் ஒட்டு கேட்கப்படவில்லை, ஒட்டு கேட்கலன்னு அந்த ரிப்போர்ட்ல அவங்களே சொல்றாங்க. ஒரு 4 பேர்த்தோட நம்பர் அந்த டேட்டா பேஸ்ல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்க ஒட்டு கேட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்லயே முரண்பாடுகள் இருக்கு, அது மிக முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய அமைச்சரவை விரிவாக்கத்தில் சுதந்திர இந்தியாவில் அதிகப்படியாக உங்களுக்கு தெரியும் 12 அமைச்சர்கள் எஸ்சி சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள், 8 அமைச்சர்கள் எஸ்டி சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள், 11 அமைச்சர்கள் வந்து பெண் அமைச்சர்கள். அவர்களை வந்து ஒரு பாரத பிரதமர் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து
அறிமுகப்படுத்துறதுக்கு கூட இந்த கட்சி அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க? அதுல வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன் அவர்களும் கூட அறிமுகம் செய்து வைப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நேற்று கிடைக்கல. பிளக்கார்டை கொண்டு வந்து அவர் பேசும்போது இடைமறித்து ஒரு சமுதாய புரட்சியாக 20 பேர் வந்து எஸ்சி எஸ்டி சமுதாயத்திலிருந்து முதன் முதலா இவ்வளவு பெரிய அமைச்சரவையில் அவங்க எல்லாம் இடம் வகித்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அமைச்சர் அங்கே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து அங்கே போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்லாமல் இந்த மிக முக்கியமான கூட்டத்தொடரில் பல பில்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கிற கட்டத்தில் கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்லிமெண்ட்ல அமளி ஏற்படுத்தி அதன் மூலமாக சாதாரண பொதுமக்களுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து உண்மையான மக்களுக்கு நம்முடைய தமிழக மீடியா நண்பர்கள் மூலமாக இந்த விஷயத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே இல்லாத ஒரு விஷயத்தை மேக்கிங் எ மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல்ஹில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல சம்பந்தமே இல்லாத இஷ்யூ எடுத்து பெரிது பண்ணி இதை போல் செய்து கொண்டிருக்கின்றார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சொன்ன விஷயங்கள் தான். 6 வருஷமாவே நாங்கள் வந்து மொபைல் போனை மாத்திரம், சிம் கார்டை மாத்திரம், அதை மாத்திரம், இதை மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சில ஊடகங்களுக்கு இன்னைக்கு காலையில் நேற்றுலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவிசங்கர் பிரசாத்ஜி அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படி போய் உங்களை நாங்கள் ஸ்னூப் பண்ணி உங்கள் டீட்டெயிலை வாங்கணும் அப்படிங்கிறது என்ன அவசியம்? ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அப்படி என்ன அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது? நீங்கள் தான் உங்களுடைய ஆட்சியில் நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் இவ்வளவு பேர்த்த நீங்க ஸ்னூப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பொலிட்டிக்கலா சாதாரண மக்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடாது, இந்த பாராளுமன்றத்தில் 20 எஸ்சி எஸ்டி அமைச்சர்களை அறிமுகப்படுத்தக்கூடாது பாரத பிரதமர் என்பதற்காக உள்ளர்த்தத்திற்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் இந்த ஸ்னூப் கேட் ஸ்கேண்டல் என்று சொல்லக்கூடிய பெகசஸ் சாப்ட்வேர் ஸ்கேண்டல். இது வந்து முதல் விஷயமாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆசை. அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று டெல்லி போய் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்துவிட்டு சுதந்திர தினத்தினுடைய 75வது ஆண்டு விழாவும் நம்முடைய சட்டசபையினுடைய 100வது விழாவுக்கும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை வரவேற்கிறது. நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நிச்சயமாக இந்த 100வது விழாவில், நிச்சயமாக இந்த 75வது சுதந்திர தின விழாவில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை வரவேற்கின்றோம், நிச்சயமாக வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சில நண்பர்கள் போன் எல்லாம் பண்ணீங்க, நம்முடைய 1000 விளக்கினுடைய வேட்பாளர் இந்த சட்டசபை தேர்தலில் நடிகை திரு குஷ்பு சுந்தர் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ சமூக விரோதிகள் அவங்க ஹேக் செஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அவங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இன்று முறைப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களிடம் முறைப்படி நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம். அவர்கள் சைபர் கிரைம் மூலமாக யார் அந்த மனிதர் என்று கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து முறைப்படி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். எங்களுடைய மாநில செயலாளர் திரு சுமதி வெங்கடேசன் அவர்களுடைய கார் நேற்று தாக்கப்பட்டிருக்கு. ரோட்டில் அமைதியாக போய் கொண்டிருந்த வண்டியை வந்து 2-வீலரில் வந்து இடித்து நம்முடைய கொடிக்கம்பத்தை வந்து அவங்க பிடுங்கி அவமரியாதையாக கட்சியை பற்றி பேசி இவர்களுடைய டிரைவரை தாக்கி இவர்களையும் தாக்க முயற்சித்தவர்கள் நேற்று நாங்கள் போலீஸ் அவங்க சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதையும் இன்று டிஜிபியிடம் முறையிட்டிருக்கின்றோம். நிச்சயமாக யார் சென்னையில் வந்து பயமே இல்லாமல் ஒரு கட்சிக்காரை தாக்கி கட்சியின் அடிப்படையில் அதுக்காக இந்த தைரியம் தைரியமாக இந்த மாதிரி வேலையில் செய்கிறாங்களோ அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகாரையும் நாங்கள் கொடுத்து கொடுக்குறோம். மிக முக்கியமாக நாளைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பக்ரீத் பண்டிகை நாளைக்கு நடக்கிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல ஒரு பண்டிகையாக அவர்கள் அமையட்டும், நல்ல ஒரு அமைதியான நல்ல ஒரு திருநாளாக இருக்கட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.